எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல, நன்னிய நின் முன் இங்கு ரசித்திடல் வேண்டுமண்ணா என்னும் தமிழுக்கு முதல் வணக்கம். ஸோ நன்றி. So do you want me to talk in Tamil or do you want me to choose English? Anything is fine. Enna gumbala goinda is not here. Just tell something. Tamil is fine. Okay, fine. So okay, fine. Tamil le aarambikko. Konja konja in between English vandhuchna it's okay. Mannichirunga. Okay. So beautiful ah pesnaanga madam. இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூசைட் ப்ரிவென்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா, கரெக்ட். ஓகே. ஸோ சூசைட்ஸ் அப்படின்றத விட இங்கே இருக்கிற எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன, நம்ம எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? ஸ்ட்ரெஸ். பியூட்டிஃபுல். ஓகே. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து என்ன, எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம். ஓகே. யார் யாரெல்லாம் இங்கே வந்து பிக் பாஸ் ஃபேன்ஸ்? இதில் யார் யாரெல்லாம் கவின் ஆர்மி முட்டிக்கால் போடுங்க. அவரை போய் வெளியே அமிச்சுட்டாங்களேப்பா. போனது சும்மாவா போனார், 5 லட்சம் எடுத்து தானே போனாப்ல. பண்ணுற வேலையெல்லாம் ப்ராடுக்கணும், ஆனால் உட்காந்து அழகுன்னு அழுக வேண்டியது. ஆமாவா இல்லையா? ஸோ டோன்ட் யூ திங்க் ஆன் தட் பர்டிகுலர் டே விச் ஹி லெஃப்ட் எவ்ரிபடி வேர் லிட்டில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லையா? சரி என்னப்பா போயிட்டான், அப்புறம் லாஸ்ட்லியா வாழ்க்கை என்ன ஆகுறது? நீ வெளியே வாடி, சாட்சி செருப்போட உட்கார்ந்துருக்கு, அவங்க அப்பா அதுக்கு மேல இருக்காரு. ஸோ ஒய் ஷுட் திஸ் பர்டிகுலர் ஸ்மால் திங் டிவி ப்ரோக்ராம், ஒய் இஸ் இட் யூனோ கம்மிங் இன்சைட் அவர் பிரெயின் அண்ட் தென் அஃபெக்டிங் அவர் டே டு டே ஃபங்க்ஷனிங்? இன்னைக்கு ப்ரோமோ போட்டாங்களா? ஐயோ போயிட்டான் நீடி அவன் வேற. This is what we are continuously thinking about, right? That is causing, that is, you know, making us preoccupied with that particular thing, இல்லையா? Correct தானே? யாருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை? மனுஷங்களுக்கு மட்டும் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கா? எனி லிவிங் திங் ஹேஸ் சம்திங் கால்ட் அ ஸ்ட்ரெஸ். ஈவன் பிளான்ட்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ், கரெக்டா? ஸோ பிளான்ட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம், நம்ம எல்லாம் சும்மா போகிற மரத்தை சும்மா அப்படி லைட்டாக இப்படி எட்டி வர சொல்லுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருப்பான், அப்படியே மனசுல வந்து பயங்கர ஹீரோ லெவலுக்கு ஃபீல் பண்ணி எகிரி குடிச்சு நான் இலைய பிச்சு போட்டு போவோம். எதுக்கு இப்படி பிச்சு போட்டேன், சம்பந்தமே இல்லாம எதுக்கு பிச்சு போட்டேன்? தட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் விச் இஸ் காஸ் டு ட்ரீ பயஸ் இல்லையா? ஒரு டாக் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணுவோம். அது பாட்டுல ஓரமா போயிட்டு இருக்கோம், கல் எடுத்து அடிக்கிறது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கல, சம்பந்தமே இல்லாம வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? So that is also stressful. Has any dog committed suicide? எந்தெந்த நாய் எல்லாம் செத்து போச்சு நான் கேட்கல. Has any dog committed suicide? No, right? Nobody else does that, right? No pasu goes and jumps off saying that jallikattu is no more, so I won't have any other kaalais, so adanal I'll go and die. Nobody does that, right? Human beings vandu why do we take it so complexly? இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன? ஸோ வி நோ ஸ்ட்ரெஸ் இஸ் டெஃபினெட்லி காமன் ஃபார் எவ்ரிபடி. ஸோ பட் ஒய் இஸ் இட் கிரியேட்டிங் ஸோ மச் ஆஃப் அன் இம்பாக்ட் டு அன் எக்ஸ்டென்ட் தட் அ பர்சன் டிசைட்ஸ் டு டேக் இஸ் ஓன் லைஃப்? என்ன அமைதியாயிடுச்சு திரும்ப? ஃபஸ்ட்லேருந்து பிக் பாஸ்லேருந்து வரணுமா? யா யாராவது யூ கேன் வாலண்டியர் நோ ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ பி என்லைட்டன் வித் நியூ ஐடியாஸ் தட் கேன் யூ சே சம்திங்? நீ தான் சொரிஞ்சிட்டே இருந்தீங்களே, நாட் யூங்க, நெக்ஸ்ட் பர்சன். You can say something. Why do you think human beings take stress as a very complex thing? அது வந்து This is also a stress, right? I am making you stand in front of the crowd and asking you something which you are not prepared for. இல்லையா? So you perceive it in that way. Is it not? Yeah, we are overthinking about it. We are complicating things more and more. இல்லையா? Please sit down. And please pardon me, இது மாதிரி 4 பேர் கூப்பிட்டாலும் கூப்பிடுவேன். So it might be random also. So every stress is always common, இல்லையா? For me, if I fail an examination, it's not a big thing for me. அப்போ நீ வருஷம் ஃபெயில் ஆகி தான் படிச்சியா? அப்படி கிடையாது. In case if I fail an examination, it might not be a big issue for me. For many people, வாத்தியார் வந்து திட்டாங்க,
இல்ல ஃப்ரெண்ட் காலையில இருந்து என் கூட பேசல, நேத்து நைட் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க, ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணிருப்பீங்க, அதனால அவங்க வந்து கோபத்துல பேசாம இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாம கோபமா இருக்கவங்கள ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டா அவன் பாட்டு எம்பதியா வந்துருவான். நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, உங்க ஆர்மியை தூக்கிட்டு போயிட்டு என்னன்னா மச்சான் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் வாழ்க்கையவே ஒழிச்சு லைட்டா இருந்த கோவத்தை கிளப்பி விட்டு பெருசாக்கி கொலைப்படுற ரேச்சு கொண்டு போயிருவோம். நெக்ஸ்ட் டே பேசினோடனே நம்ம மூச்சுக்கு நான் செத்து போறேன், நான் கை எடுத்துட்டு போறேன், நான் கால் எடுத்துட்டு போறேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி டூ ரைட். சில சமயங்கள்ல வந்து ஒரு கெயின் இருக்கு நமக்கு. ஸோ அவங்க நம்ம கிட்ட பேசணும், இல்லை இந்த இதை மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு உடான்ஸ் பண்ணுறது, இல்லை ஒரு பாவலா பண்ணுறது. ஸோ பாவலா டசன்ட் கவுண்ட் இங்கே, ஏன்னா ஒரு கெயின் இருக்குது. டெஃபினட்டாக வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு ஹர்ட் யுவர் செல்ஃப் இன் அ மேஜர் வே. ஒருவேளை நம்ம விளையாட்டாக இப்போ ஆரம்பிச்சு அது வந்து மோசமாயிடுச்சுனாக்கா சாக வேண்டியதான், அது தலையெழுத்து அப்படின்னு நினச்சி. இதுக்கு தான் சொன்ன கேட்டியா, அப்படியே பிளேட தூக்கிட்டு சுற்றுன அப்படிங்கிற மாதிரி. பட் அது ஆன் தி அதர் ஹேண்ட் பீப்புள் டேக் சர்டன் திங்ஸ் இன் அ வெரி இன்டென்ஸ் வே, இல்லையா? ரொம்ப வந்து அது அவங்களை அஃபெக்ட் ஆயிடுது. ஒரு ஸ்மாலாக ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா நம்ம எடுத்துக்கணும், ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் பாட்டில், இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே என்ன இருக்கு, ஓகே மேக்ஸிமம் அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் என்னங்க, யாரும் அளந்தெல்லாம் சும்மா தோராயமோ ஒன்று சொல்லுங்க. ஸோ 500 ml வாட்டர் பாட்டில் இருக்கு, ஓகேவா? சரி, வெயிட். இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோம், சரியா? நம்ம தான் நம்ம, ஓகே. ஸோ புதுசாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, நம்மளாக தான் போய் அதை எடுப்போம், கரெக்டா? அதுவாக வந்து நம்ம வாய்க்கில் ஊற்றாது, எடுத்து வச்சுக்குவோம். அப்படி கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஜ கஜான்னு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாட்டர் பாட்டிலோட வெயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாவும் அதை பிடிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கையெல்லாம் லைட்டாக வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறமாவும் அதை ஹோல்ட் ஆன் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா என்னாகும், கையெல்லாம் மறுக்க ஆரம்பிச்சிரும். மறுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் பிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா என்னாகும், இந்த கையிலேருந்து தாண்டி மற்றபடி உடம்பு ஃபுல்லாக வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், வாட்டர் பாட்டிலை கீழே வைக்கணும் இல்லையா? இதே தான். ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறோம், எப்படி அதை நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் அதில் வந்து ட்ரிக்கே. அது எவ்வளோ பெரிய விஷயமா வேணால் இருக்கலாம், இட் கேன் பி பயங்கர டிவாஸ்டேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கலாம். நத்திங் எனி திங் தட் டசன்ட் கில் யூ இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நம்ம உங்களை கொலை பண்ண போகிறாங்களே, என்ன வாதியார் திட்டு போகிறாங்கடி நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்றது, வாதியார் நான் கொலை பண்ண போகிறது இல்லையே இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் சீரியஸ் ஃபார் யூ, யூ நீ நாட் டேக் இட் இன் தட் வே. பட் எப்படி நம்ம வந்து வேலை செய்யலை, இன்னைக்கு ஒரு நாள் போய் திட்டு வாங்கிட்டு நாளைக்கு திட்டு வாங்காமல் இருக்கலாம்னு அதை எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன்னா லாஸ் வந்து இந்த பாட்டிலுக்கு கிடையாது. இந்த பாட்டிலில் எந்த விதமான சேஞ்சும் வரப்போகிறது இல்லை. நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்ற ஒரே காரணத்தினால இதில் வாட்டர் ஜாஸ்தி ஆக போதா, இல்லை இதோட வெயிட் வந்து குறைய போதா, இல்லை இல்லையா? இதோட ப்ராப்பர்ட்டி இதுதான், ஸ்ட்ரெஸ்ஸோட ப்ராப்பர்ட்டி இப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதே மாதிரியே அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுற விதம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இட் இஸ் கோயிங் டு பி மோர் இல்லையா? ஃபியூ இயர்ஸ் பேக் ஒன் கேர்ள் டைட், மே சுக் டுக் ஹர் லைஃப் பிகாஸ் ஷி வாஸ் நாட் ஏபிள் டு குவாலிஃபை நீட் எக்ஸாமினேஷன், இஸ் இட் நாட் கரெக்ட் தானே? ஓகே, நான் என்ன கேட்குறேன், ஓகே ஃபைன், வி வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் வி ரெஸ்பெக்ட் வாட் எவர் ஷி இஸ் டேக்கன், ஃபைன், தப்பு தான், தப்புன்னா இல்லைன்னு சொல்லலை, பட் வி ஹாவ் டு எம்பத்தைஸ் வித் தட் பர்டிகுலர் பர்சன். பட் வாட் ஐ எம் ஆஸ்கிங் இஸ் தட் கேர்ள் வாஸ் நாட் ஏபிள் டு குவாலிஃபை த நீட் எக்ஸாமினேஷன். அதே இயரில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேர் நாட் ஏபிள் டு கிளியர் த பப்ளிக் எக்ஸாமினேஷன்? ஹவ் தே ஆல் டைட்? ஹவ் தே ஆல் கமிட்டட் சூசைட்? ஓகே, லீவ் த பீப்புள் ஹூ டிட் நாட் ஸ்டடி. சம் பீப்புள் மைட் நாட் ஹவ் பீன் ஏபிள் டு கிளியர் தி எக்ஸாமினேஷன் பிகாஸ் ஆஃப் இல் ஹெல்த், பிகாஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ், பிகாஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ், பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ். ஹவ் தே ஆல் டைட்? நோ, ரைட்? யா. ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ எனி ஹியூமன் பீயிங், நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஹூ எவர் கம்ஸ் டு மை ஓபிடி, ஹூ எவர் ஐ மீட், ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் டு தட் பர்சன், ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். ஸோ வாட் எவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் யூ ஆர் இன், யூ கேன் ஆல்வேஸ் பர்சீவ் தட் ஸ்ட்ரெஸ் இன் அன் எதர் காமிக்கல் வே. நீங்கள் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் பற்றி படிச்சிருக்கீங்க இல்லையா? செம கடியாவோ இல்லை செம கழிச்சலாவோ ஒரு விஷயம் வரும்போது ஐ சி தட் என்ன பண்ணிவே, வாத்தியார் வந்து அட்டீஸ்ட் வெளுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் காமிக்கலாக பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா தென் வி கேன் டேக் இட், வி கேன் பர்சீவ் இட் இன் அ பெட்டர் வே, இஸ் இட் நாட்?
இல்லை நான் இதை வந்து பயமாக தான் பார்க்க போகிறேன், நான் இந்த எம்பாரஸ்மெண்ட் வந்து அவ்வளோதான் இதோட என் லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன்னா நான் அப்படியே அதை எடுத்துக்கலாம். சரியா, நம்ம பர்சீவ் பண்ணுற விதத்தில் தான் ஒரு ஸ்ட்ரெஸ் நம்மளை எந்த அளவு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பேசிஸ். ஸோ வென் ஆஸ் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ், வென் யூ என்கவுண்டர் வித் பேஷண்ட்ஸ் திரும்ப வரும்போது, யூ ஷுட் ஆல்வேஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஸ்ட்ரெஸ். யூ ஷுட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஹவு தட் பர்டிகுலர் பர்சன் பர்சீவ்ஸ் த ஸ்ட்ரெஸ். இட் மைட் பி த சேம் ப்ராப்ளம் ஃபார் டூ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ், பட் டூ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் மைட் டேக் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இல்லையா? கரெக்டு தானே? சாக்ஷி டுக் இட் இன் த அதர் வே, அபிராமி டுக் இட் இன் அ ஹோல் நியூ வே, இல்லையா? அண்ட் லாஸ்ட்லியா டுக் இட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஷி இஸ் கண்டினியூவிங் த சேம் வர்ஸ்ட் பிஹேவியர். இதுக்கு இது இது எல்லா சிச்சுவேஷன்லயும் இருந்த வேற ஒரு ஆள் யாரு? உள்ள வந்து மாஸ்க் காட்டினது யாரு? உங்க வனிதாக்கா வந்து வச்சு செஞ்சுட்டாங்களே எல்லாரையும். ஸோ ஷி மேசக்கேட் எவ்ரிபடி, நோ she is also in the same situation. So every single person handles things in a different way. So we need to understand what that particular person is going through, and then we should judge, okay, ivangalukku inda particular person ku idu endha alavukku affect a irukku. So affect a irukunaaka adukku associated a enna enna symptoms irukku? Or patient depressed a irukanga illa suicidality irukku avangalukku na eppadi kandupidipinga? Adhellam panna mattom sir, saavu na saavu eppadi nindruvinga? So how do you identify? Suicide பத்தி பேசிட்டே இருப்பாங்க. வெரி குட். யா, குட்டி குட்டி கட்ஸ் பண்ணுவாங்க, செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர் இருக்கும், ஹெட் பேங்கிங் இருக்கும் சில சமயங்களில். சரியா, அவங்களே அவங்கள ஐசோலேட் பண்ணிப்பாங்க. They won't even want to talk to you. பேசக்கூட மாட்டாங்க அதை பத்தி. சில பேர் வந்து they won't even express ideas of suicide. எனக்கு சூசைட் பண்ணிக்கணும் போல இருக்குன்னு சொல்லக்கூட மாட்டாங்க சில பேர். ஸோ இதில் வந்து என்னென்ன, சரிங்களா, அது டிப்ரெஷனோட ட்ரையட், ஹெல்ப்லெஸ்னஸ் ஹோப்லெஸ்னஸ் ஒர்த்லெஸ்னஸ். ஹெல்ப்லெஸ்னஸ், வேறு யாராலையும் என்ன வந்து சேவ் பண்ண முடியாது. ஹோப்லெஸ்னஸ், எனக்கு ஃபியூச்சரே கிடையாது. ஒர்த்லெஸ்னஸ், நான்லாம் ஒர்த்தே கிடையாது. சரியா, இந்த மூணு காம்பனெண்ட் தான் வில் டிசைட் த இன்டென்சிட்டி ஆஃப் த பர்சன் டு கோ இன் டு சூசைடல் பிஹேவியர். சரியா, இஃப் தீஸ் த்ரீ திங்ஸ் ஹவ் பீன் ஐடென்டிஃபைட், யூ ஷுட் ஆல்வேஸ் டேக் இட் அண்ட் அ காஷன். இது இல்லாமல் வேறு அவங்களுக்கு என்ன இருக்கும்? டெர்மினல் இன்சோமனியா. அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இப்போ எங்கள் வீட்டில் நான் மட்டும் தாங்க டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு வந்து 3 மணிக்கு மேலே தூக்கம் வர மாட்டேங்குது காலையில். ஸோ நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன், எனக்கு சிவியர் சூசைடல் ஐடியேஷன்ஸ் இருக்குது. அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? என்னை தவிர மற்றவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? ஜாஸ்தி. ஸோ வென்எவர் யூ டாக் வித் அ பேஷண்ட், ஆல்வேஸ் ட்ரை டு ஆஸ்க் தெம் வாட் இஸ் தேர் ஸ்லீப் பேட்டர்ன். சரிங்களா, ஏர்லி மார்னிங் வேக்கனிங் இருக்குனாக்கா தட் இஸ் அ வார்னிங் சைன். ஓகே, அண்ட் டயனல் வேரியேஷன் ஆஃப் மூட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஒரு கேப்பிங் இல்லை பேஷண்ட்ஸ் கிட்ட, இந்த மாதிரி பர்வேசிவாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கசகசன்னு இருக்காங்க, அப்படியே மாதிரி டல்லாகவே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? சாயங்காலம் வரைக்கும் எனக்கு மூட் டல்லாக தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. இது பெட்டரா? எந்திரிச்ச உடனே எனக்கு பயங்கர மோசமாக இருக்குது, நாள் ஆகாத பெட்டர் ஆகிட்டு இருக்கு, அது பெட்டரா? ஹரே ராம், சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். மைல்டர் ஃபார்ம் ஆஃப் டிப்ரெஷன் தான். When there is diurnal variation, morning எந்திரிச்ச உடனே எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குன்னா suicidality will be more in that patient. அதுதான் அதோட சிக்னிஃபிகன்ஸ். சரியா, நம்ம எல்லாருமே வந்து அதை தவறாக புரிஞ்சுப்போம். நாள் ஃபுல்லாகவே எனக்கு டல்லாக இருக்கிறா எடுத்துக்கணும். இது இல்லாமல் வேறு என்ன பண்ணுவீங்க? ப்ரீவியஸ் அட்டம்ஸ் ஆஃப் சூசைடு இருக்கா? ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சூசைடு இருக்கா? ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சூசைடு இருக்குனாக்கா அபவுட் 50% சான்சஸ் ஆர் மோர் ஃபார் திஸ் பர்சன் ஆல்சோ டு கமிட் சூசைட் அண்ட் டை. சரியா, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் விச் யூ நீட் டு டேக். Is it only depression that leads to suicide? No, what is? Depressive type of illness mattum dhaan suicides poguma? Yeah, why all thirthirun mulichin? Depression mattum dhaana? Acute stress disorder, anxiety disorder, alcohol dependence, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கம்ஸ் அண்டர் தட் டிப்ரெசிவ் இல்னஸ் இல்லையா? டிப்ரெஷன் இல்லாமல் வேற இன்னொரு சைக்காட்ரிக் இல்னஸ்ல வந்து சூசைட்ஸ் ஆர் வெரி காமன். பைபோலார், நோ, அதுவும் வந்து மூட் டிஸார்டர் தானே? பைபோலார் இல்ல, மேனியா அண்ட் டிப்ரெஷன் போத் கம்ஸ் அண்டர் மூட் டிஸார்டர்ஸ். அப்கோர்ஸ் மேனியால வந்து சூசைட்ஸ் ஆர் மோர், ஐ எம் நாட் டெல்லிங் நோ, பட் கேன் யூ திங்க் ஆஃப் சம்திங் எல்ஸ்? ஸ்கிசோஃப்ரினியா, ஹவ் யூ ஹர்ட் ஆஃப் சைக்கோசிஸ்? சைக்கோசிஸ் ஹவ் யூ ஹர்ட் ஆஃப் ஹியரிங் வாய்ஸஸ்?
Hallucinations, yeah, very good. Nice. Have you seen that moon movie, Dhanush? That Kutti Papa comes and that Tata comes. Kalitharthuko. Actually, அதுல ஹீரோயின் இப்போ குழம்புற பார்த்தா நம்ம தான் கழுத்து ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே ஹி வில் டை இல்லையா ஸோ ஹி டஸ் நாட் ஹி டைஸ் பிகாஸ் ஆஃப் தட் கிரீன் கலர் உருவம் விச் கம்ஸ் அரவுண்ட் ஹிம் அண்ட் தென் தே கீப் ஆன் யூனோ டெலிங் ஹிம் கோ டை இல்லைனா நீ அவளை கொண்டுருவ இல்லைனா நீ அவளை கொண்டுருவ நீயே உன்னை கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிப்ரெஷனில் அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு அவங்க தான் டிப்ரெஸ்டாக இருக்காங்க அவங்களே வந்து ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் செத்து போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க ஸ்கிசோஃப்ரினியாலே எதுக்கு சாவரனே தெரியாமல் செத்து போவான் சூசைடல் ஐடியேஷன்ஸில் ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபியர் தட் ஆடிட்ரி ஹாலுசினேஷன்ஸ் வில் த்ரெட்டன் திஸ் பர்சன் தட் இஃப் யூ டோன்ட் கில் யுவர் செல்ஃப் ஐ வில் ஹார்ம் அ பர்சன் தட் யூ லவ் ஆர் ஐ வில் எம்பரஸ் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி பட் நோபடி இஸ் அரவுண்ட் இந்த பர்டிகுலர் மீன் வேற யாருமே இல்லை இல்லையா அதுவே வந்து ஒரு ஃபால்ஸ் பர்செப்ஷன் தானே தவறான ஒரு பர்செப்ஷன் அப்படிங்கிறதும் மேஜர் ரீசன் சூசைட்ஸ்க்கு ஸ்கிசோஃப்ரினியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூசைட்ஸ் இருக்கு அதை நிறைய மிஸ்ஸும் பண்ணிடுவோம் நம்ம சூசைடாலிட்டி பற்றி நம்ம வந்து ஸ்கிசோஃப்ரினியாவில் கேட்கவே மாட்டோம் சைக்காட்டிக் பேஷன்ஸுக்கு டெஃபினட்டாக வி ஷுட் ஆஸ்க் ஸ்பெசிஃபிக்கலி வெதர் தி வாய்ஸஸ் தட் தே ஆர் ஹியரிங் ஆர் தே வாட் டைப் ஆர் தே டாக்கிங் அபவுட் யூ ஆர் தே டாக்கிங் சம்திங் பேட் அபவுட் யூ ஆர் டிஸ்கஸிங் அப் சம்திங் bad about you or are they commanding you to do something idala we should definitely ask seringla so this is one point which I wanted to add when it comes to suicide because we always think that suicides are always associated only with acute stress disorder and substance use and depression it is not like that schizophrenics also are very much prone for committing suicides and that is more severe than depression seriya so I hope this particular session was informative I would like to conclude my speech by saying that happiness is a choice. Ennam pol vaalkai, whatever you think, you become and you will be however you think. Thank you. Thanks a lot for the audience. Big boss, no? Fine. Anyway, I would like to thank Dr. Ardhanaari, who is none but my nephew. So it's a proud moment to share the dais with him. I think it's really nice to see you people interacting with such youngsters. And I hope you take home some message, not only about Big Boss, about all the suicidality points that were discussed, and see to it that you stand against suicide. Thank you. என்பதை அழகாகவும் எளிமையாகவும் சொன்னவர்களுக்கு நன்றி. Life is a dance. You learn as you go. Sometimes you lead, sometimes you follow. Next, we have a beautiful dance performance by Purnima.